டு காட். கர்த்தரின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹோலி ஸ்பிரிட் டிசெண்ட் அப்பான் ஈச் ஒன் ஆஃப் அஸ் அண்ட் அப்பான் திஸ் சர்ச் அண்ட் லீட் அஸ் ஆல் மைட்டிலி டு சர்வ் த கிங்டம் காஸ். ஆமென். தேங்க் யூ பாஸ்டர். வார்த்தைகளுக்கு வார்த்தைகள் பத்தாது. ஒவ்வொரு ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமையும் இந்த அன்போடு அழைக்கிறதுக்கு நன்றி. லைக் ஆல்வேஸே, இந்த ஒவ்வொரு முறையும் நீங்கள் அழைக்கும் பொழுதும் நூற்றுக்கணக்கான அனாதை குழந்தைகளும் பார்வையற்ற சகோதர சகோதரிகளின் வாழ்விலும் ஜீவ வெளிச்சம் மேலும் பிரகாசிக்க ஒரு பெரிய ஆசிர்வாதமாக அமைகிறது. தேங்க்யூ. இன்றோடு இந்த வருடத்தில் 6 மாதங்கள் முடிந்துவிட்டன. ஆமென். அல்லேலூயா. தமது கண்ணின் மணியைப் போல நம்மை காத்து ரட்சித்த கர்த்தர் இன்று போல் இன்றென்றும் உங்கள் அனைவரின் வாழ்க்கையிலும் கிருபையால் மேலும் மேலும் நிரப்ப வேண்டும் என்று பார்த்துக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. மை ஃபர்ஸ்ட் மிஷன் ஃபீல்ட் இஸ் மை ஹோம். இதுதான் எனக்கு கொடுத்திருக்கப்பட்டிருக்கும் தலைப்பு. இந்த தலைப்புக்கு ஒரு பிரத்யேகமான நன்றி பாஸ்டர். ஏனென்றால் இது வெறும் தலைப்பல்ல. இது எங்களுடைய வாழ்வாதாரம். This is very close to my heart. என்னுடைய இதயத்துக்கு மிகவும் நெருக்கமான ஒரு தலைப்பு இது. ஜீவனுள்ள தலைப்பு. எங்கள் 4 பேருக்கும் எனக்கும் நான் அர்த்தத்தோடு மை லிட்டில் மதர் தெரேசா என்று அழைக்கும் என்று அன்பு மனைவிக்கும் எனது 2 மகன்கள் ஜாஷுவா ஹர்ஷா இங்கு 4 பேருக்கும் எங்கள் ஊழியத்தின் எங்கள் மிஷனின் வயது 1 தான். 16 வயது 4 பேருக்குமே. இது வந்து ஒரு சாதாரண அமையாது. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவர் இருப்பார். அவர் மூலமாக ஒவ்வொருவராக கற்றுக்கொள்வாங்க. எங்கள் வீட்டில் அப்படி இல்லை. எங்களோட மிஷனும் எங்களது ஊழியமும் அப்படி அல்ல. நான் தீவிர அவிசுவாசியாக இருந்த அக்காலத்தில் ஒரே நள்ளிரவில் 6 மணி நேரத்துக்குள்ளாக என் கண் பார்வையை நான் இழந்தபோது என்னோடு கூட சேர்த்து என் மனைவியின் 3 வயதும் 1.5 வயதுமே மட்டுமே நிரம்பியிருந்த எனது 2 மகன்களின் வாழ்க்கையும் இருட்டாகி போனது. என்னோடு கூட சேர்ந்து அவர்களும் அந்த நரக வேதனையை அனுபவித்தாங்க. பின் கர்த்தரை நான் என் இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின் ஆமென் அவருடைய ஜீவ வெளிச்சம் எங்களுள் பிரகாசிக்க துவங்கியது. ஒன்று சேரதான் 4 பேர் வாழ்க்கையிலும் ஒரே சமயத்தில் ஜீவ வெளிச்சம் வந்தது. ஆமென். அல்லையா. நாங்கள் போகும்படலாம் உண்டாக தான் போகிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் 4 பேரும் எங்கே போனாலும் அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி ஆப்பிரிக்காவாக இருந்தாலும் சரி ஆசியாவாக இருந்தாலும் சரி இங்கே திருச்சபைகளை எங்கே போனாலுமே நாங்கள் உண்டாக தான் போகிறோம். நான் படித்த படிப்பிலெல்லாம் ஒவ்வொரு கிளாஸிலும் என் மனைவி என்னோட கூட அமர்ந்திருப்பாள். நான் படித்த படிப்பு அவளும் படித்தா. அவள் பட்டம் தான் வாங்கலை தவிர எல்லா பட்டம் என்னோடய எக்ஸாமுமே அவள் தான் எழுதுவா. நான் சொல்ல சொல்ல அவள் எடுத்து தான் எழுதுவா. கான்வெகேஷன் கூட அவளுக்கும் ஒரு கவுன் கொடுத்துருவாங்க வேறு கலரில் ப்ளூவோ வெள்ளையோ கொடுப்பாங்க. என்னோட வந்து அவளும் நான் கான்வெகேஷன் வாங்குவேன் அவள் கூட வருவா. முழு படிப்பு ஃப்ரம் மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி டு பிஹெச்டி
எல்லாம் அவளும் சேர்ந்து படித்தா எல்லாம் எல்லா எக்ஸாமாக தான் எழுதுனான். அதே போல் நான் வார வாரம் பிரத்யேகமாக ஒவ்வொருத்தருக்கும் பிரத்யேகமாக ஜெபித்து நான் அந்த வார்த்தையை அனுப்புகிறேன் இல்லையா, உங்களை பல பேர் கூட நான் அனுப்புகிறேன் பாசருக்கும் சேர்த்து. அதை 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 பதிவு செய்வதெல்லாம் என்னுடைய மகன்கள் தான். நாங்கள் வந்து மூணு திருச்சபை வச்சுருக்கோம், மூணு ஊழியம் வச்சுருக்கோம். ஜீசஸ் கேஸ் அண்ட் ஷேஸ் மினிஸ்ட்ரி, ஜீசஸ் கேஸ் அவுட்ரீச் மினிஸ்ட்ரி ஜெய்காம், ஜீசஸ் கேஸ் அவுட்ரீச் மினிஸ்ட்ரி அண்ட் ஜீசஸ் கேஸ் பே ஃபோர்ட். இதில் மூணுலையுமே முழுமூச்சாக என்னுடைய ரெண்டு மகன்களும் என் மனைவியும் என்னோட கூட சேர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. வேறு வி கோ வித் ஃபோர் டுகெதர். அது எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அதை நாங்கள் பார்க்கும்போது இல்லை. ஊழியம்தான், ஆத்மாக்கள் வேண்டும். நாலு பேரும் ஒன்றா தான் போகிறோம், நாலு பேரும் ஒன்றாக தான் ஆத்ம வேட்டில் ஈடுபடுகிறோம். அமே நல்ல இல்லையா? அப்போ சில நடவடிக்கைகள் 16:31. பிலீவ் இன் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், யூ வில் பி சேவ்ட், யூ அண்ட் யுவர் ஹவுஸ் ஹோல்டு. ஏமேன் அப்படின்ற வார்த்தை பதிவாகி இருக்குது. யூ வில் பி சேவ்ட் இஃப் யூ பிலீவ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட், யூ அண்ட் யுவர் ஹவுஸ் ஹோல்டு. நீ மட்டுமல்ல, உன் வீட்டில் யாரும் இருக்காங்களோ, உன் மனைவி, உன் மக்கள், உன்னோட வேலைக்காரங்க வீட்டில் வேலை செய்கிறதாலும் சரி, உன்னோட நண்பர்கள் இருந்தாலும் சரி, மற்ற உடனே வந்திருந்தாலும் சரி, சேல்ஸ்மேன் போல வந்து அவங்க வந்திருந்தாலும் சரி, நீ விசுவாசித்தால் உன் வீட்டில் உள்ள அனைவரும் ரட்சிக்கப்படுவாங்க. அம்மையே நல்லையா? ஆனால் நான் இங்கே பேச வந்திருப்பது என்னை பற்றியோ, என் குடும்பத்தை பற்றியோ, எங்கள் மிஷனை பற்றியோ அல்ல. அதை விட பெரிதான எனக்கே, எனக்கு ரோல் மாடலாக இப்போ ஒரு கிரேட் பர்சன், அவரை பற்றியும் அவருடைய குடும்பத்தை பற்றி பேச வந்திருக்கேன். அமையல இல்லையா? உங்கள் கண்களை, அன்பு சொந்தங்கள் அனைவரும், உங்கள் கண்களை கொஞ்சம் சுழல விடுங்க, அவர் தெரிவார். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சவர்தான் அவரும் அவர் குடும்பமும் உண்மையாகவே மிகவும் அபிஷேகிக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். அம்மா நல்லையா? நான் பாஸ்டரை பற்றி தான் சொல்கிறேன். பாஸ்டர் ஆல்வின், யூ ஆர் அ ரோல் மாடல் ஆஃப் மிஷனரிஸ். ஐ பீன் வாட்சிங் யூ, ஐ பீன் அப்சர்விங் யூ கடந்த 12 வருடங்களாக. 12 மேலாக இருக்கலாம், கிட்டத்தட்ட 12 வருடங்களாக இருக்கலாம். நான் அவரை கவனித்து கொண்டு வருகிறேன், அவரை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் காப்பி கொண்டு வருகிறேன். ஆமென். Mark 4:14, Mark 4:14 says, the sower sows the word. Amen. The sower, விதைப்பவர் வார்த்தையை விதைக்கிறார். ஆமென் அல்லையா? அதே Mark 4:20 படிங்க யாராவது தமிழில். ஆமென். கொஞ்சம் பாருங்க, பேட்ரிக், ஜோ, ஜோவல், ஜெலிண்டா, கொஞ்சம் நல்ல கவனி, எல்லாத்துக்கும் மேலே தலைவி ஷீலா, சிஸ்டர் ஷீலா. இந்த குடும்பம் எவ்வளோ ஒரு வார்த்தையில் உண்டாகி போயிருந்து பாருங்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் இந்த திருச்சபையில் ஈடுபட்டு மட்டும் இல்லாமல் உங்கள் ஒவ்வொருவரையும் ஈடுபடுத்தி கொண்டு வராங்க. எவ்வளோ வருடங்களாக அவங்களோடு சேர்ந்து நீங்களும் வளர்ந்துருக்கீங்க இது வரைக்கும். The word of God says in John 15:7, if you abide in me and if my words abide in you, whatever you ask will be granted to you. வார்த்தை அடங்கினால் போதும், கர்த்தர்முள்ள அடங்கினால் போதும். அதுதான் இவருக்கு பாஸ்டரோட மிஷனே. நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம், 8 வருஷம் நினைக்கிறேன், 7 வருஷம் 8 வருஷம் சரியாக தெரியல. எங்கள் திருச்சபையில், சென்ட் மார்ட்டின் திருச்சபை, சென்ட் மார்ட்டின் ஆங்கிலிக்கன் திருச்சபையில், அங்கே இருக்க டீன்ஸ் ஃபெலோஷிப்பில், டீன்ஸ் 13 வயசுலேருந்து 19 வரைக்குள்ளாக
அந்த வயது உடையவர்களுக்காக ஃபெலோஷிப். அதில் வந்து ஜோன் இருக்காப்புல, ஏஜ் பாச ஏஜ் சர்ச்சில் காலையில் பண்ணுறாரு, சாயந்தரத்தில் இங்கேயும் திருச்சபம் நடத்துவார். அங்கே ஜோயல் வந்து டீன்ஸில் பங்கெடுத்து கொண்டார். அந்த டீனேஜில் இருக்கும்பொழுது நான் யோசித்தேன், இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பாருங்கள், அவருக்கு அந்த வார்த்தையில் எவ்வளோ ஈடுபாடு உண்டது, எவ்வளோ ஈடுபாடு இருக்கும் பாருங்கள். சிஸ்டர் ஷீலா பேசும்போது இங்கிருந்து சபையை வழி நடத்துகிறாங்க, அதில் வந்து ஒரு செயற்கையே இருக்காது, அப்படியே எங்கே உளுந்து அப்படியே ஒரு நீர்வீழ்ச்சி போல வார்த்தைகளும் ஜபங்களும் வந்து கொண்டு இருக்கும். ஆர்வின் பேசும்போது நான் செவிகளால் நடப்பவன், கண்கள் பார்ப்பேன், உங்களுக்கு தெரியாது, நீங்கள் கண்களை பார்த்ததுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். எனக்கு பேட்ரிக் இங்கிருந்து பேசும்போதுலாம் ஃபர்ஸ்டே பேசும்போது தான் கேட்கணும், அதே குரல், அதே மாதிரி ஒரு ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு ஒரு டீப் இம்பேக்ட். பாஸ்டர் வந்து நச்சதி கலந்து முதல்ல கேட்டிருக்கேன் ஏஜி சர்ச்சில், அது வந்து ஒரு நச்சதி மாதிரியே தெரியாது, ஏதோ நம்மளுடைய குடும்பத்தில் ஒருவர் ஒத்த வயதானவங்களுக்கு தந்தை மாதிரியோ இல்லை இள வயதானவங்களுக்கு ஒரு சகோதரனாகவோ அண்ணனாகவோ தம்பியாகவோ ஒரு நெருங்கிய உறவினராகவோ மிக மிக நெருங்கிய நண்பராகவோ பேசுவார். உரையாடும் போது தான் தெரியும், அது ஒரு ஒரு உரையாடலாக இருக்கும், ஒரு அன்போடு பேசுவார், அப்படியே வார்த்தையை அவ்வளோ சுலபமாக உங்கள் மனசுக்குள்ளே இறக்கிடுவார். சில சமயம் கடினம் கண்டிப்பாக பேச வேண்டிய நிலமை, வாழைப்பழத்தில் ஊசி இருக்கிற மாதிரி சாஃப்டா சாஃப்டா, அது இறக்கதே தெரியாது. ஐ மீன் இதுக்கெல்லாம் காரணம் என்ன, அவரோடு சேர்ந்து அந்த குடும்பம் ஜொலிக்கிறது, அந்த குடும்பத்தோடு சேர்ந்து நீங்களும் ஜொலிக்கிறீங்க. காரணம் என்ன, இப்போ வருவோம் நம்ம வார்த்தைக்கு. உபாகமம் 6:7-9 வரைக்கும் படிங்க. எனக்கு தந்திருக்க வார்த்தைகள் தான், அதுதான் அவங்களை அவங்க குழந்தை இத்தனையும் நடக்கிறது காரணமே. அமைய இல்லையா, உபாகமம் 6:7-9. நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும். அச்சு பிசகாம வார்த்தைக்கு வார்த்தை பாச கடைபிடிக்கிறாரா இல்லையா, உங்களுக்கும் தெரியும். அவர் வந்து அந்த உபாகமும் 6:7 7-9 வசனத்தை அவர் ஜீவனாக வாழ்கிறார், அது அவர் ஜீவனாகவே வாழ்கிறார். ஐ மீன் அது இல்லையா, இது வந்து ஐ எம் நாட் ட்ரைங் டு ப்ரைஸ் ஆர் கீப் இம் அப், இட்ஸ் த ட்ரூத் தட் ஐ ஹவ் பீன் அப்சர்விங் த்ரூ மை பிரில்லியன் விஷன். ஐ மீன் அது இல்லையா, தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பிரிங் த ட்ரூத். இது உண்மை, உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்களும் அவரோட சேர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கீங்க. அவர் எனக்கும் ரோல் மாடல் தான், நானும் அவரை வந்து ஐ எம் ஃபாலோயிங் ஹிம் அண்ட் ஐம் ஷுர் தட் வி வில் ஆல் வில் மல்டிப்ளை திஸ் சர்ச், எக்ஸ்பேண்ட் திஸ் சர்ச் இஃப் யூ ஃபாலோ ஹிம், ஃபாலோ த வேர்ட். ஆமென். அல்லேலூயா. ப்ரைஸ் பி டு காட். கர்த்தர் உங்கள் எல்லோரையும் இன்று போல் என்றுமே ஆசீர்வதித்து உங்களோடு பிரசன்னித்து உங்கள் எண்ணங்களெல்லாம் நிறைவேற்றி தந்து வாழ்த்தி வழிநடத்துவார். ஆமென். அல்லேலூயா. காட் வித் யூ, ஜீசஸ் வித் யூ ஆல்.